ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான பன்னீர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே நாலஞ்சு முந்திரி, அடுத்து நாலஞ்சு பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம முதல்ல வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 100 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஹார்டாக போயிடும். அந்த மாதிரி உள்ளவங்க பன்னீரை வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள், பன்னீர்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம இப்போது குருமா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அதே பேன்லேயே மீதம் இருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதும் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து புதினா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக புதினா சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்குறதுனால கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பாதாம்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துடலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்ச மிக்சியிலையே தண்ணி ஊற்றிட்டு அதை இப்போது குருமாவில் சேர்த்துக்கலாம். பன்னீர் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாதாம் முந்திரிலாம் வச்சு அரைச்சதுனால குருமா வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போவே பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா பன்னீர்லலாம் மசாலா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மசாலா பன்னீர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் குருமாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.